हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इंडोर குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு நம்மளால ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் லாபம் எடுக்க முடியும்ங்க. ஜஸ்ட் கை மாத்தி விட்டாலே போதும். இந்த பிசினஸ்ல வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து செய்ய வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. சோ பிசினஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்க வந்து ஒன்ஸ், அதாவது வீக்லி அப்படின்றத விட டெய்லி உங்களுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வேலையே இருக்கும். சோ ஈஸியா நீங்க மத்த வேலைகளை பார்க்க போயிடலாம். யூஷுவலா இந்த மாதிரியான பிசினஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இன்வால்வ்டா பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மார்க்கெட் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில ஒரு 4 மணில இருந்து உங்களுக்கு ஒரு 8-9 மணி வரைக்கும் தான் வேலையே. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க 1000 ரூபாய். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட் எடுத்து பண்றாங்கன்னா 10,000 ரூபாய் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு 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 சின்ன ஒரு மணி நேரம் தான் அவங்க செலவு பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கைக்கு ரொம்ப அடக்கமாக இருக்கும். ஸோ அது என்ன தொழில் அப்படின்றத பார்த்தாலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே 3 ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்டில் போயிடலாம். உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கை பொறுத்தளவுக்கு நம்மளதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. உருளைக்கிழங்கு வந்து நார்மலாக ஊட்டி உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க, சின்ன பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க. அதே போல் மாவு உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தோல் உறிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பட் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா பேபி பொட்டேட்டோ அப்படின்றது ப்ரைஸிங் எப்பயுமே ஒரு கிலோவுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது 40 ரூபா விற்கிறாங்கன்னா அது ஒரு 60 ரூபா, ஒரு 15 ரூபாலேருந்து 20 ரூபா அதிகமாக தான் இருக்கும். இப்போ நார்மல் இந்த மாதிரி பொட்டேட்டோஸை வந்து நம்ம ஹோல்சேலில் எடுத்து மூட்டைகளில் நம்ம வந்துட்டு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ மார்ஜின் எடுக்க முடியும், எவ்வளோ இப்போதைய ப்ரைஸ் அது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கோடது நம்ம 1600 ரூபா. ஜூலை மாதத்தோடது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1600 ரூபா. குவிண்டல்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ குவிண்டல்ன்றது 100 கிலோவை சேர்ந்தது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 16 ருபீஸ் தான் ஒரு கேஜி வருது. மேக்ஸிமம் ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு போனாலே உங்களுக்கு 22 ரூபா தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா 65 ரூபா மார்க்கெட்டில் விற்பாங்க. ஸோ இந்த 16 ரூபான்றது உங்களுக்கு 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போது இன்னியோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு 32 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து வரும். ஸோ அங்கேருந்து ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு போவோம். அப்படி போகும்போது அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா வந்துடும். கஸ்டமர் வாங்கும்போது 45 ரூபா 50 ரூபா கூட வந்து உருளைக்கிழங்கோடைய விலைகள் வந்து போகும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு மூட்டைங்களில் தான் நமக்கு கொடுப்பாங்க, 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி மூட்டை. இப்போது 1 கிலோ 16 ருபீஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்னா தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நமக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டில் விற்கிறது வந்து 32 ரூபா. நம்ம வந்து ரீட்டைல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிட்ட வந்து வருது. ஸோ 16 ருபீஸ்க்கு எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தோராயமாக ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட சப்ளை ஒரு கிலோ நம்ம வந்துட்டு ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 கிலோ சப்ளை பண்ணுறோம் நம்ம வந்து 1000 ருபீஸ். அதாவது 100 கிலோ எப்படி இதில் சப்ளை பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஹோட்டல்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 5 ஹோட்டல் 10 ஹோட்டல் பிடிச்சாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம் இதில் பண்ணுறதுக்கு. ஷாப்ஸு ஹோட்டல்ஸு அது இல்லாமல் டைரக்ட் கஸ்டமர்ஸ் ஆன்லைன் கஸ்டமர்ஸ். டைரக்ட் கஸ்டமர்ஸ் ஆன்லைன் கஸ்டமர்ஸ்ன்றது உங்களுக்கு இப்போது நார்மலாக நீங்கள் ஆட் போட்டு விடுறீங்க, நிறைய இகாமர்ஸ் சைட்ஸ்லலாம் இப்போ கிராசரி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் ஆட் போட்டு விடுறீங்க அப்படின்னாலே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளும் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் நைட்டு ஓப்பன் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஆன்லைன் மார்க்கெட்லேயே. ஸோ எனி டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் புக் பண்ணிடுவாங்க, இல்லை நைட்டு புக் பண்ணுவாங்க. ஏன் நைட்டு புக் பண்ணுவாங்கன்னா நைட்டு பண்ணால் ஏர்லி மார்னிங் ஆர்டர் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஆன்லைனோட மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பொட்டேட்டோஸ் வந்துட்டு ஒரு 20 கிலோ 30 கிலோ ஆன்லைன் மார்க்கெட்டிங்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 கிலோ ஆர்டர் பண்ணாலும் கூட 30 பேர் உங்களுக்கு ஆர்டர் பண்ணாலே போதும். ஸோ ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு எவ்வளோ பேர்கிட்ட விசிபிலிட்டி இது உங்களோட ப்ராடக்ட் போகும். அதனால 30 கிலோன்றது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒரு 30 கிலோ உங்களுக்கு ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இட்லி கடை, உங்களுக்கு பூரி மசாலா செய்கிறது, அந்த இடத்துங்களே நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம். அதை தவிர்த்து நீங்கள் நார்மல் பப்ளிக் ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்காக பண்ணிங்கனாலே பேலன்ஸ் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேல்ஸ் ஆகிடும். ஸோ டீசென்ட்டான ஒரு இன்கம் அப்படின்றத நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்க, இப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ 16 ருபீஸ் சொல்கிறேன், 1 ரூபா டிரான்ஸ்போர்ட்னு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ 17 ரூபா. இப்போ 100 கிலோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1700 ரூபா கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வித் டிரான்ஸ்போர்ட்டோட உங்களுக்கு 1700 ரூபா. ஸோ 1700 ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்குடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 2700 ரூபா இருக்கும். ஸோ நீங்கள் போட்ட முதலீடும் எடுத்துட முடியும், 1000 ரூபா ப்ராஃபிட்டும் எடுத்துட முடியும். அடுத்த நாள்லேருந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த அமௌண்ட் வச்சே நீங்கள் ரொட்டேஷன் பேஸில்
பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது கூடயே தக்காளி கூட அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூடயே பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது கிழங்கு வகைகள் அப்போதைக்கு போதா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அது வந்து உங்களுக்கு நல்லா ரேஞ்சாக போதா, கருணக்கிழங்கு போதா, இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து கிழங்கு வகைகளே அதை சார்ந்தே எடுப்பாங்க. ஏன்னா கிழங்கு வகைகளை பொறுத்தளவுக்கு ஒரே மாதிரியான ரேஞ்ச் ப்ரைஸிங் தான் போகும். இது 30 ரூபானா அது 32 ரூபா, அது 38 ரூபா. ஸோ அதே மாதிரி மூட்டைகள் ஒரு 5 விதமான மூட்டைகள் அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக ஒரு 5000 ரூபான்றதை ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு 4-5 மணி நேரத்தில். ரொம்ப ஈஸியான தொழில். ஆனா இதுல வந்து நமக்கு ஏதாச்சும் காய்கறி ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம், வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்ஸ்ல சப்ளை மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னா ரொம்ப தைரியமாவே நீங்க எடுக்கலாம். இதுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.